மகிந்தவின் உடல்நிலை தொடர்பில் நாபல் என்று வெளிப்படுத்தியுள்ள தகவல். எரிபொருள் விநியோகத்தில் டோக்கன் முறை இனி இல்லை. பிரதமர் பதவியை ஏற்கப் போவதில்லை மைத்ரிபால சிறிசேன. கோட்டாபயவை எச்சரித்த சட்டத்தரணிகள் சங்கம். வடக்கு தெற்கில் குண்டு வடிக்கலாம் என எச்சரிக்கை. நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டாம் என அறிவுறுத்தல். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் உடல்நிலை தொடர்பில் அவரின் மூத்த புதல்வரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தகவல் ஒன்றை வெளிப்படுத்தியுள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கடந்த 30ஆம் தேதி தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அன்றைய தினம் இது தொடர்பில் பதிவிட்ட மஹிந்தவின் முன்னாள் ஊடகப் பிரிவு பொறுப்பாளர் காசிலிங்கம் கீத்நாத் குறிவித்த விடயத்தை நாமல் ராஜபக்ச முற்றிலுமாக மறுத்திருந்தார். இதேவேளை இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது மஹிந்தவின் உடல்நிலை தொடர்பில் நாமல் கருத்து தெரிவித்துள்ளார். அதன்படி முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நலமுடன் இருப்பதாக நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். அத்துடன் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் முன்னாள் பிரதமர் குறித்து தவறான தகவல் பரப்புவதை நிறுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இனிவரும் நாட்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டோக்கன் முறை நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி அமைச்சினால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட டோக்கன் முறை தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் காணப்பட்ட நீண்ட வரிசைகளை குறைக்க ஆரம்பத்தில் டோக்கன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. பொதுமக்கள் வரிசையில் நிற்பதிலிருந்து விடுவிப்பதற்காகவும் ஜூலை 11 அல்லது 15ஆம் தேதிகளில் எரிபொருள் கிடைத்தவுடன் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு செல்லுமாறு அவர்களுக்கு தெரிவிக்கவும் டோக்கன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. எனினும் குறித்த முறை பின்னர் நடைமுறைப்படுத்தப்படாமல் வியாபாரமாக மாறியுள்ளது. எனவே தற்பொழுது இந்த டோக்கன் முறை இனிமேல் நடைமுறையில் இருக்காது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பிரதமர் பதவியை பொறுப்பேற்கும் எதிர்பார்ப்பு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் அரசாங்கத்தில் வேறு எந்த பதவியையும் ஏற்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எந்தவொரு பிரச்சினைக்கும் தற்போதைய அரசாங்கத்தினால் தீர்வு காண முடியாத நிலையில் பதவிகளை வகிக்கும் அனைவரும் பதவி விலக வேண்டும் என மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். உடனடியாக அனைத்துக் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேவேளை உத்தேசிய அரசியலமைப்பு திருத்தம் ஜனநாயக விரோதமானது என தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். எனவே இதற்கெதிராக நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளதாகவும் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் காலையில் மேற்கொள்ளப்பட்டதைப் போன்று அமைதியான போராட்டங்களுக்கு இடையூறு விளைவிக்கவோ அல்லது தடுக்கவோ ஆயுதப்படைகளை பயன்படுத்தவோ கூடாது என்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இல்லையெனில் எதிர்பாராத குழப்ப நிலையையும் அமைதியின்மையையும் தடுக்க முடியாது என்றும் சட்டத்தரணிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி சட்டத்தரணிகள் சங்கம் குறித்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. குறித்த கடிதத்தில் இலங்கையின் பல பாகங்களிலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பொதுமக்களுடன் படை தரப்பினர் மோதிக்கொள்வதை தவிர்க்கும் வகையில் பாதுகாப்பு செயலாளர், முப்படை தளபதிகள் மற்றும் காவல்துறை அதிபர் ஆகியோருக்கு அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்று அரசு தலைவரிடம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. வடக்கில் அல்லது தெற்கில் குண்டு வடிக்க வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கையுடன் பாதுகாப்பு செயலாளருக்கு பொலிஸ்மா அதிபர் அனுப்பிய கடிதம் ஒன்றில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் வைத்து இன்றைய தினம் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கை இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், கரும்புலிகள் நினைவேந்தல் நிகழ்வுகளை குறிவைக்கும் வகையில் குறித்த 2 தினங்களிலும் சர்வதேச உளவு அமைப்புகளின் பங்களிப்புடன் குண்டு தாக்குதல் நடத்தப்படலாம் என குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மஹிந்தவின் உடல்நிலை தொடர்பில் நாபல் என்று வெளிப்படுத்தியுள்ள தகவல். எரிபொருள் விநியோகத்தில் டோக்கன் முறை இனி இல்லை. பிரதமர் பதவியை ஏற்கப் போவதில்லை மைத்ரிபால சிறிசேன. கோட்டாபயவை எச்சரித்த சட்டத்தரணிகள் சங்கம். வடக்கு தெற்கில் குண்டு வடிக்கலாம் என எச்சரிக்கை. நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டாம் என அறிவுறுத்தல்.